மன்னருக்கு காணிக்கையாக்கி தன் நன்றியுணர்வையும் பகிர்ந்து கொண்டார். இந்தியா திரும்பிய அம்பேத்கர் லண்டனில் சட்டப்படிப்பினையும் தொடர்ந்தார். அதே சமயம் பொருளாதாரத்தில் பட்டம் பெற விரும்பியதால் அறிவியல் பட்டம் பெற ஆராய்ச்சி மேற்கொண்டார். இந்தியா திரும்பிய அம்பேத்கர் கோலாலம்பூர் மன்னர் அவர்களின் நட்பு ஏற்பட்டது. மூக் நாயக் என்ற மாதம் இருமுறை வெளிவரும் நாளிதழை தொடங்கினார். 1920 ஜூலையில் தன் நண்பர்கள் மற்றும் கோலாலம்பூர் மன்னரின் உதவி பெற்று மீண்டும் இங்கிலாந்து சென்று பொருளாதார படிப்பினையும் தொடர்ந்தார். அதே சமயம் 1923 வழக்கறிஞராக தன் பணியை தொடங்கிய அம்பேத்கர் கணக்கு பயிற்சி பள்ளியில் பகுதி நேர விரிவுரையாளராகவும் பணியாற்ற தொடங்கினார். 1927 பம்பாயில் சட்டசபை அகதியினராக நியமித்ததும் பட்ஜெட் உரையில் தன் உரையை தொடங்கினார். 1930 நவம்பர் 12 முதலாவது வட்டமேடை மாநாடு நடைபெற்றது. 1931 செப்டம்பரில் 2வது வட்டமேதை மாநாடு நடைபெற்றது. அம்பேத்கர் 2 மாநாடுகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். 2வது மாநாட்டிற்கு செல்வதற்கு முன் அம்பேத்கர் காந்தியடிகளை சந்தித்து பேசினார். இவர்களின் சந்திப்பு விரிவானது மட்டுமல்ல உணர்ச்சி வயமானதும் ஆகும். இந்திய விடுதலை போராட்டத்தில் இங்கிலாந்து பிரதமர் அட்லி இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வழங்க ஒப்புக்கொண்டார். அவரின் ஏற்பாட்டின்படி லிப்சின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்தியா வந்தபோது இந்திய விடுதலை போராட்ட வீரர்களான காந்தியடிகள், நேரு, பட்டேல், ஜின்னா ஆகியோர் பேச்சு நடத்தினர். தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக இருவர் பேச அழைக்கப்பட்ட போது சிறுபான்மையினத்தவர் சார்பாக அம்பேத்கர் சென்று கிரிப்சின் குழுவிடம் பேச தொடங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில சட்டசபையில் பிரதிநிதித்துவம் அரசு